வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சம்மர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம குல்ஃபி செய்ய போகிறாங்க வீட்டிலே. அது வந்து செமையாக இருந்ததுங்க, டேஸ்ட்டெல்லாம் அப்படியே சம்மருக்கு வந்து எதமாக இருந்தது. அது எப்படி செஞ்சோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குல்ஃபி செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாங்க. இதுக்கு வந்து நான் 6 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அது வந்து அகலமான பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். அதாவது பேன் மாதிரி ஏதோ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நீங்கள். இது அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இது சீக்கிரம் சுண்டணும். அதுவும் இல்லாமல் ஆடையெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அதெல்லாம் சேர்த்து போட்டு கிண்டுறதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அகலமாக இருந்ததுன்னா சீக்கிரம் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். சின்ன பாத்திரமாக இருந்ததுன்னா அது ரெடியாகிறதுக்கு டைம் ஆகும். அது இல்லாமல் கிண்டுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. இதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதனால் இதுமாதிரி பாத்திரத்தை பார்த்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 ஏலக்காய் பீஸை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. இது வந்து நம்ம பொடி வாங்கி தான் இன்ஸ்டண்ட்டாக போடணும் அப்படிங்கிறது இல்லை, ஒரு சின்ன வேலை தான். தட்டி போட்டோன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். அது அப்போ ஃப்ளேவர் வந்து அப்போ தான் ரிலீஸ் ஆகும், நல்லாவும் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எப்போவும் ஏலக்காய் வாங்கி அப்போவே இன்ஸ்டண்ட்டாக நீங்களே தட்டி போட்டால் தான் அதோடய ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். நல்லா நீங்கள் தட்டி போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து சுண்டை காய்க்கணும். அதுதான் இதோடய வேலையே. இது வந்து நல்லா கடம்பு இதாட்ட வரணும். அது வரைக்கும் நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ தான் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்க போகுது. நல்லா கொதித்து அந்த ஆடெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை சேர்த்து கிண்டிகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு அது மாதிரி வந்துடுங்க. வந்து பால் நல்லா கொதிக்கிற டைம் ஆயிடுச்சு. இது கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து காட்டுற மாதிரிங்க, எப்படி இதாகுதுன்ட்டு. ஆடை எப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு பார்த்திங்களா, ஆடை எவ்வளோ வருதுன்ட்டு. இதுமாதிரி நம்ம சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். அந்த ஆடை நிறைய பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இந்த கேப்பில் வந்து நம்ம இதுக்கான கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறக்காக ஒரு சின்ன ஐட்டம் பண்ணி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு சட்டியில் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே சேர்க்கல, இப்போ சர்க்கரை மட்டும் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுறேன். அது வந்து நம்ம கேரமல் பண்ண போகிறோம். அதாவது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கேரமல் நிறைய இதில் பார்த்துருப்போம், கேரமல் சாக்லேட் இதெல்லாம் பார்த்துருப்போம். அந்த கேரமல் தான் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சர்க்கரை ஒரு 4 டேபிள்ஸ்பூன் போட்டுட்டு ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இதுவுமே கட்டியாக ஆரம்பிக்கும். திரும்ப கட்டியானது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த சைடில் அந்த பால் கொதிச்சிக்கிட்டே தான் இருக்குது. அதை ஆஃப் பண்ணல, அது நல்லா கொதிக்கட்டும், சுண்டி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே தான் இந்த கேரமல் ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த கேரமலுக்கு அந்த ரொம்ப அந்த சர்க்கரை எல்லாமே கட்டி கட்டி ஆகி இப்போ திரும்ப இலகுற ஸ்டேஜ் வந்துடுச்சு. அப்படியே ப்ரௌன் கலரில் வரணும். இதில் ஒரே ஒரு ட்ரிக்கு தான் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப கரிச்சிடக்கூடாது. ரொம்ப கரிச்சிட்டோன்னா அந்த திங்கவே முடியாத தூர தான் போடணும். வாசமே கரிஞ்சு போன வாசமாட்டம் வந்துடும். அந்த கலர் சேஞ்ச், அந்த தேன் கலர் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இது கூட நம்ம வந்து பட்டர் இல்லைனா நெய், நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் இளங்கினாப்பிலேயே இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் அந்த டேஸ்ட்டு. நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. இதுவும் நல்லா சேர்த்து கலக்கிட்டே இருக்க நேரத்தில் கேரமல் மட்டும் சும்மா போட்டோன்னா நல்லாயிருக்காது. அதனால் கேஷ்யூநட், அதாவது முந்திரி வந்து கொஞ்சம் 1 கப் அளவுக்கு போட்டுக்கிறேன் உள்ள. அதையும் போட்டு நல்லா கிண்ணோன்னா இது வந்து நம்ம வந்து பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருந்திங்கன்னா உள்ளே இருந்திருக்கு அந்த சின்ன சின்னதாக கிறிஸ்டல் ஆட்டம் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, இது தான். அது முந்திரியும் இதுமாதிரி கேரமலும் இது பண்ணி அது கிறிஸ்டலாக சின்ன சின்ன பீசஸாக நொறுக்கி வச்சுருப்பாங்க. அதுதான் நம்ம பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமில் போடுறாங்க. அதே தான் நம்மளும் பண்ணுறோம். இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி. மிக்ஸ் ஆகிற கேப்பில் வந்து நம்ம வந்து ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுக்கணும். இல்லைனா தட்டில் ஊற்றணுன்னா எடுக்க முடியாது. அதனால் நம்ம அந்த தட்டில் நெய் ஊற்றிட்டு இதை அதில் ஊற்றிடலாங்க. அப்படியே 10 நிமிஷத்துக்கு கூல் பண்ண விட்டுட்டோன்னா அப்படியே அது செட் ஆயிடுங்க. அப்படியே நம்ம எடுக்கெடுக்க உடஞ்சிட்டு வந்துடும். மறக்காமல் நீங்கள் தட்டில் நெய் தடவி போடுங்க. நெய் தடவாமல் போட்டுறாதீங்க, உடஞ்சிரும். அது மாதிரி இருக்கும், நல்லா கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டை ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு எல்லாமே தனித்தனியாகிடும். நம்ம ரொம்ப சுற்றணும்னு இல்லை, இங்கே வருங்க. ஒரே சுற்றதை சுற்றுனேன், நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு மாவாயிடுச்சு. அது இல்லாமல் 1-2 பெருசு பெருசாக கிடக்குது. இப்படி இருந்தால் தான் நம்ம கரெக்ட் ஸ்டேஜ். நம்ம ரொம்ப மாவாட்டாக்கிட்டோன்னா அது வேஸ்ட்டு, நல்லா இருக்காது. அதனால் நம்ம கடிபடுற மாதிரியே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பால் காவாசிக்கிட்டே குறைஞ்சிருச்சு. நம்ம எவ்வளோ வச்சுருந்தோம் இப்போ எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த லேயர் லேயராக தெரியுது பார்த்தீங்களா. இப்போ வந்து பால் ஓரளவுக்கு ரொம்பவே சுண்டிடுச்சு. இப்போ ஆடையும் நிறைய இருக்கிறதுல இது. இப்போ இது கூட என்ன சேர்க்கணுன்னா கண்டன்ஸ் மில்க் வந்து நான் ஒரு
கிராம் சேர்த்துருக்கேங்க உள்ள. நான் வந்து இது நெஸ்லேவோடது யூஸ் பண்ணியிருக்கேன். இதே இது வந்து நான் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நான் உங்களுக்கு எப்படி கண்டென்ஸ் மில்க் வந்து வீட்டில் செய்யலான்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன். மறக்காமல் அதையும் பாருங்கள். இப்போ வந்து நான் கடையில் தான் வாங்கி போய் யூஸ் பண்ணியிருக்கேன். நெஸ்லேவோடது 150 கிராம் நம்ம உள்ளே ஊற்றிருக்கோம். 1.5 லிட்டர் பாலுக்கு 150 கிராம். நம்ம வந்து கவனித்து பார்த்துருக்கலாம், ஃபஸ்ட்லேருந்தே நம்ம சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ணலை. இனிப்பு வந்து இந்த கண்டென்ஸ் மில்க்லேயே இருக்கும், அதனால தான் நம்ம சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அது அப்படியே லைட்டாக எல்லோ கலரில் வந்திருக்கும். லைட்டாக எல்லோ கலரில் இருந்தாலும் இனிப்பு சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் நம்ம அந்த ஆட் பண்ண எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வந்து அடுப்பு கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஐஸ்கிரீம் எப்படி மோல்ட் பண்ணலான்னு பார்த்தலாம். நான் என்கிட்ட வந்து எந்த மோல்ட்டுமே இல்லை, அதனால ஒரு 3 டம்ளர் எடுத்துட்டேன். அந்த 3 டம்ளருக்கு அடியிலையும் நம்ம எதை போட போகிறோன்னா, நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அடித்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த கேரமல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஐஸ்கிரீம் இது ஆறுனதுக்கப்புறம் இது கூட சேர்த்திடலாங்க. 3 டம்ளர்லேயும் ஈக்குவலாக பிரித்து ஊற்றிடலாங்க. அதுக்கப்புறம் இது இன்னொரு ட்ரிக் இருக்குது. இதில் என்ன ட்ரிக்னா, நீங்கள் வந்து இது காய்க்கும் போது வந்து ரொம்ப திக்காக காய்ச்சிடக்கூடாது. காய்ச்சிங்கன்னா ஃப்ரீஸே ஆகாதுங்க, இது பால் வந்து ஃப்ரீஸே ஆகாது. அதனால் கொஞ்சம் லிக்விட் ஸ்டேஜ்லேயே இருக்கிற மாதிரி காய்ச்சிக்கோங்க. நான் எவ்வளோ கண்டிஷனில் காய்ச்சிருக்கேன் பாருங்கள், நான் ஊற்றும் போது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் லிக்விடாகவே தான் இருக்கும் நல்லாவே, ஆனால் வந்து ஆடை வந்து நிறைய திரிதிரியாக இருக்க மாதிரியே தான் இருக்கும். அது மாதிரி கண்டிஷனில் நீங்கள் ஆஃப் நீட்டாக அடுப்பை ஆற விட்டுட்டு நீங்கள் இதில் ஊற்றிடுங்க டம்ளரில். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கவர் பண்ணுறதுக்கு அலுமினியம் ஃபாயில் எனக்கு கிடைக்கல, அதனால் பிளாஸ்டிக் ரேப்பர் எடுத்திருக்கேன். அதை வச்சு டம்ளரை சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை உள்ளே சொருகி ரப்பர் பேண்ட் போட்டு நான் வந்து லாக் பண்ணிடுறேன். இதே மாதிரி நான் 3 டம்ளருக்கும் பண்ணிடுறேன், அதாவது 3 ஐஸ்கிரீமுக்கும். இதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் இது வந்து ஃப்ரீசரில் வச்சு நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாங்க. ஃப்ரீஸ் பண்ணதுக்கு இது வந்து நல்லாவே செட் ஆயிருங்க. அது செட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ மீதி இருக்கிறதுக்கும் அதே மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம லாக் பண்ணி வச்சிடலாங்க. இன்னும் ஒன்று இருக்குது, அதுக்கும் அதே மாதிரி பிளாஸ்டிக் ரப்பர் போட்டு நல்லா டைட்டாக வச்சுட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை திரும்ப 8 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஃப்ரீசருக்கு வச்சு எடுத்துடலாம். இப்போது 8 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஃப்ரீசருக்குள்ள வச்சு எடுத்துக்க வச்சு இப்போது நம்ம அதை வந்து டிமோல்ட் பண்ணிடலாம். அதுக்கு அந்த ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு அந்த பிளாஸ்டிக் ரப்பர் எடுத்துகிட்டு இது அப்படியே நல்லாவே செட் ஆகிருக்கு. இதை வந்து தண்ணிக்குள்ளே அப்படியே டிப் பண்ணி எடுத்துட்டுங்க. அப்படியே எடுத்தோன்னா அப்படியே செட்டோடு வந்துடும். நம்ம வந்து தண்ணிக்குள்ளே டிப் பண்ணாமல் எடுத்தோன்னா பெய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால் தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோன்னா அப்படியே அழகாக வந்துடுங்க. சூப்பரான குல்ஃபி தயாராகிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கேரமல் அதை லைட்டாக தூவி நம்ம அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சுவையான குல்ஃபி தயாராகிடுச்சுங்க. இதே மாதிரி உங்களுக்கு புது புது வீடியோ வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.